ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு எம்டி சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க, அதாவது பொட்டுக்கடலை. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்து இந்த வேர்க்கடலை தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கல்பாசி, 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு கூடவே 1 பச்சை மிளகாவும் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா, 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வரணும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி இதில் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 1-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த வேர்க்கடலையோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல மணம் வரும், வீடு ஃபுல்லாக உங்களுக்கு வாசனையாக இருக்கும். அது வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சால்னாவை புலாவ், கீ ரைஸ் அந்த மாதிரி ரைஸ்க்கும் நீங்கள் தொட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான்க்கு கூட நீங்கள் தொட்டுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.